கருஞ்சீரகத்தோட மருத்துவ குணங்கள் பத்தி நம்ம இப்ப பார்க்கலாம். கலோஞ்சின்னு சொல்லக்கூடிய கருஞ்சீரக விதைகள் பற்றியும் அதோட மருத்துவ குணங்கள் பற்றியும் நிறைய சொல்லிட்டே போறாங்க. தினமும் ஒரு ஸ்பூன் அளவிற்கு கலோஞ்சி விதைகள், அதாவது கருஞ்சீரகத்தை சாப்பிட்றது மூலமா நிறைய விதமான நன்மைகள் நமக்கு வந்து கிடைக்கும். கருஞ்சீரகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பக்க விளைவுகள் ஏற்படுதும், ஆனால் அதை அதிகமா சாப்பிட்றதும் பக்க விளைவு ஏற்படுத்தும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் சொன்னா கருப்பு விதைன்னு சொல்லுவாங்க, கொலஞ்சின்னு சொல்லுவாங்க, நிச்சல்லான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர்களை கருஞ்சீரகத்தை வந்து சொல்லுவாங்க. தலைவலி பிரச்சனை, பல்வலி பிரச்சனை, ஆஸ்துமா பிரச்சனை, கீழ்வாத பிரச்சனை, குடல் புழுக்கள் பிரச்சனைன்னு சொல்லி பல விதமான ஆரோக்கிய பிரச்சனைகளை வந்து தீர்வாக கருஞ்சீரகம் வந்து இருந்துகிட்டு இருக்கு. கருஞ்சீரகத்துல நிறைய விதமான ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. நார்ச்சத்து, அமினோ அமிலங்கள், இரும்பு சத்து, சோடியம், கால்சியம், பொட்டாசியம், வைட்டமின் ஏ, வைட்டமின் பி, வைட்டமின் B12, நியாசின், வைட்டமின் சி சொல்லி நிறைய விதமான ஊட்டச்சத்துக்கள் இருந்துகிட்டு இருக்குது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா உங்களுக்கு ஞாபக சக்தியை அதிகரிக்குங்க, நீரிழிவு நோயை வந்து தடுக்கும். முக்கியமா வந்து இது இதய பராமரிப்புக்கு சிறந்ததுன்னு சொல்லலாம். இதயத்தை சேஃப்டியா பாத்துக்கிறது கருஞ்சீரகம் சாப்பிடுறது ரொம்ப நல்லது. உடல்ல ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறைக்கிறதுக்கு கருஞ்சீரகம் உதவி செய்து ரத்த அழுத்தத்தை வந்து குறைக்குது, பற்களோட வலிமைக்கு உதவுது, ஆஸ்துமாவை வந்து குறைக்குது, உடல் எடையை குறைக்கிறதுக்கு கருஞ்சீரகம் உதவுது, தோல் பிரச்சனை முடி பிரச்சனைகளுக்கு கருஞ்சீரகம் தீர்வு கொடுக்குது, சிறுநீரகத்தை பாதுகாப்பா பராமரிக்குது, புற்றுநோய் எதிர்ப்பு பண்பாக கருஞ்சீரகம் செயல்படுது, தலைவலிக்கு தீர்வு கொடுக்குது, மலச்சிக்கல் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு கொடுக்குது, மூல நோய்க்கு தீர்வு கொடுக்குது, உடல்ல படிஞ்சிருக்கக்கூடிய கொழுப்புகளை நீக்குறதுக்கும் யூஸ் ஆகுது, வயிற்று புண்களை விரைவா குணப்படுத்துறதுக்கும் யூஸ் ஆகுது. மொத்தத்துல கருஞ்சீரகம் அப்படிங்கிறது நிறைய விதமான நன்மைகள் கொடுக்குது. ஸோ தினமும் காலையில ஒரு ஸ்பூன் அளவிற்கு, ஒரு சின்ன டீஸ்பூன் அளவிற்கு கருஞ்சீரகம் சாப்பிட்டுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா நிறைய விதமான நன்மைகள் கொடுக்கும். நம்ம இப்ப சொன்ன எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும்.